பகவதி ரமேஷ் அவங்க பேச விரும்புறாங்க. பகவதி ரமேஷ் உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் துபாயில இருந்து பகவதி பேசுறேன். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசினேன். ராமகிருஷ்ண ஐயா சொன்னாங்க அப்படின்னு பேசுனீங்க ஐயா. அன்னைக்கு அறிவு ஞானம் வந்து யூஸ் பண்றதுக்கு அறிவை யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்ப அந்த டைம்ல நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட் கோபம் இதெல்லாம் வராதுங்களையா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லிபரேஷனா ஆயிட்டா அப்படியா? நம்ம குழந்தைகள் மாதிரியே இருக்கணும்னு சொன்னீங்க. அந்த டைம்ல நம்ம எக்ஸைட்மெண்ட், இப்ப நான் வெளியூருக்கு நாளைக்கு கிளம்ப போறோம்னா எல்லா வேலைகள்லாம் நம்ம படப்படன்னு நம்மள ஒரு பரபரப்பு படப்படப்பு அந்த மாதிரி எல்லாம் வருது. அதுக்கு என்னங்கய்யா செய்யணும்? அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இல்ல நீங்க மொத்தத்துல எல்லாமே உங்களுக்கு எப்படிமே அறிவு கம்ப்ளீட்டா நீங்க தூரத்துக்கு போட முடியாது. அறிவுகளெல்லாம் இருக்குதான் செய்யும். உங்களுக்கு வரக்கூடிய பரபரப்பு உணர்வு வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வை வந்து இயற்கைன்னு எடுத்துடுங்க. இப்ப அந்த அறிவே வந்து அந்த இயற்கையான செயலை அக்செப்ட் பண்ணிடணும். அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இல்லைன்னு அதை அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்லி சொன்னா அதை ரெகுலேட் பண்றதுக்கு பார்க்கும். அந்த பரபரப்புங்கிறது இயற்கை தானே சொல்லி சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டேங்க. அக்செப்ட் பண்ணும் பொழுது அதுவே கிட்டத்தட்ட ஒரு சமநிலைக்கு வந்துடும். நீங்க ஏதோ ஒரு வகையில எந்த உணர்ச்சி வந்தாலுமே அந்த உணர்ச்சி வந்து சமநிலைப்பட்டுரும். அது அதுவாகவே இயற்கையாவே சமநிலைப்பட்டுரும். அதனால அந்த ஏற்கனவே ஏதாவது தேவையில்லாத உணர்வு வந்தாலும் சமநிலைக்கு போயிடும். இப்ப ஐயா உங்ககிட்டயே நம்ம இப்ப நாளைக்கு நீங்க வருவீங்க 11 o'clock எங்களுக்கு வருவீங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஐயாட்ட என்ன கொஸ்டின் கேட்கலாம்? எப்படி பேசுறது? பேசுறதுக்கு பயமா இருக்கு, அப்ப எப்படி பேசணும் அப்படி? அந்த அந்த இப்ப கூட அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் அதுதான் நான் கேக்குறேன். அது இயற்கை தானே, அது இயற்கையா வருதுன்னு எடுத்துக்கிறேங்க. அது அப்படி அடிக்காம இருக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். உங்களோட இயல்புல அது இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிற மாதிரி உங்க இயல்பு படி அப்படி அந்த மாதிரி எமோஷன்ஸ் வருது கோபமும் அப்படித்தானாங்க. எல்லாமே அப்படிதான், எல்லா உணர்வுகளும் அப்படித்தான். இப்ப அதே நேரத்துல நீங்க சரி ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தை நம்ம அடுத்தவங்க மேல காட்ட வேண்டாமாங்கும் போது அது புரட்சியெல்லாம் மாறிடுது. இப்போ புரட்சியெல்லாம் பொறுத்த அளவுல நாம காட்டுறது காட்டாததுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சில பேர் காட்ட வேண்டிய வந்தோம்னா காட்டிக்கிடலாம், காட்ட வேண்டாதது வந்தோம்னா காட்டாம இருந்துருக்கலாம். ஆனா அந்த கோபமே வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. கோபம் நம்மளை மீறி வந்திருக்கு, வந்ததுக்கெல்லாம் நீங்க அது இயற்கை தானே. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நெக்ஸ்ட் சக்தி ராஜசேகரன் அவங்க பேச விரும்புறாங்க. உங்களை அன்மியூட் பண்றேன், முடிஞ்சா நீங்க வீடியோவை ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா இப்போ இந்த வந்து இந்த புரிதலை வந்து அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கேங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு புது ஹேபிட்ட நல்ல ஒரு இப்ப படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல ஒரு இதை படிச்சுட்டு படுக்கணும் அல்லது ஏதோ ஒரு நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றது மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க வந்து அந்த இன்டெலெக்ட் வந்து முடிவு பண்றது எவ்வளவு முக்கியம், இது கேள்வியா என்னன்னு தெரியல, இது பகிர்ந்துகிட்டு இதனுடைய இது வந்து அந்த தாட் ப்ராசஸ் கரெக்டானு மட்டும் நீங்க சொல்லுங்க. இன்டெலெக்டினுடைய முடிவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஐ திங்க் லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 days வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணணும்னு வரும்போது ஐயோ இதை பண்ண வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அது வர்றத வந்து நம்ம முதல் நாள் வந்து இல்ல இல்ல அது வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணி ஐ திங்க் ஐ வாஸ் இன்வால்வ்ட் இன் தட். அடுத்த நாளும் இதே எண்ணம் இந்த மாதிரி வந்து செய்யணும்னு தோணும் போது வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அது வேண்டான்னு வர எண்ணமும் வந்து நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. அப்புறம் வந்து இந்த செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தினேன். ஆட்டோமேட்டிக்கா தெர் வாஸ் அன் எனர்ஜி விச் வென்ட் அண்ட் ஹெல்ப் மீ டு கோ அண்ட் கெட் அந்த ஒர்க்கை பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போ ஒரு புது ஹேபிட்டை பில்டப் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து ஓகேங்களா? இல்ல நான் ஏதாவது எதிர்பார்ப்போட நான் செய்யறேங்களா? நான் சொல்றது விளங்குச்சுங்களா, தெரியவாச்சுங்களா? அதான் இப்ப நீங்க சொல்றது எனக்கு அறவுறையா தான் விளங்குது, அது முழுசா விளங்கல. சரி சொல்றேங்க. எதையோ ஒன்னா திருப்பி திருப்பி பண்ணி அதாவது நல்ல ஹேபிட்னு சொல்லி நம்ம வச்சுக்கிற மாதிரியோ இல்ல ரெண்டாவது ஹேபிட்டா இருந்தாலும் நம்ம மீறி நடக்கிறத ஹேபிட்னு சொல்றோம்.
இதுல நீங்க எதை ஹேபிட்னு கொண்டு வரீங்க? இல்லைங்க, இப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு படிச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு டெவலப் பண்ணணும் நல்ல இதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது அது அது புறச்செயலுக்கே அந்த படிச்சுட்டு படுக்கிறது நல்லதுன்னு ஏதோ ஒரு இதை பண்ணிட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன், அது அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மனசு ரிபெல் பண்ணுது, நாளைக்கு பண்ணிக்கலாம் இப்ப என்ன போதனால அப்படின்னு. அந்த மாதிரி பண்ண டைம்ல முதல்ல வந்து நான் அந்த இல்ல இல்ல ரிவல் பண்ணாலும் நம்ம எடுத்து பண்ணணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட பேசும்போது இந்த இன்டலெக்ட் வந்து அதாவது முடிவெடுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இதே ஹேபிட் இதே பழக்கத்தை வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி படிக்கணும் அப்படின்னு என்ன வரும்போது ரிபல் பண்ணுது, வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு. அதை வந்து அதனுடைய இயலாமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, அது மாதிரி வந்துச்சுன்னா வந்ததுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்க வேண்டியது முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நினைவுபடுத்துறேன். அப்புறம் எனக்கே ஒரு எனர்ஜி வந்தது, போய் நான் பார்த்து பேசாம ஒண்ணு எனக்கு அந்த அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்ல, நேரா போய் படிச்சுட்டேன். அதே மாதிரி இப்ப ரெண்டு மூணு நாள் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப இந்த மாதிரி புது ஹேபிட்ஸ் பில்டப் பண்றதுக்கு இந்த அணுகுமுறை கரெக்டுங்களா அப்படின்றதுதான் என்னோட இது கேள்வி. எதை முடிவு பண்றீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான ஆர்வம் உங்ககிட்ட இருந்தே வந்துடும். அப்போ நீங்க நீங்க முடிவுலயே வந்து தீர்மானமா இல்லைன்னு சொல்லி சொன்னா சரி நாளைக்கு கூட பண்ணிக்கிடலாம்னு நினைச்சீங்கன்னா ஆர்வம் வராது. அது நல்ல ஹேபிட்னு நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா அன்னைக்கு கூட வராம கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு முடிவு நீங்க எடுத்துட்டீங்க, படிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரி அன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் வந்து அது ஆர்வம் வந்துடும். அப்போ ஆர்வம் வந்தனா செயலாகிடும். சரிங்க சரிங்க, அந்த முடிவுலதான் இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப. சரிங்க சரிங்க, நன்றி.